வர்றேன், திரும்ப வர்றேன். உனக்கு தல நான் உங்கள் கபிலம்மம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்க்ரோ பாக்ரேட்டிஸ் அண்ட் வர்சன் 1.19. அந்த வர்சன் 1.19 நியூ அப்டேட் வந்திருக்கு. அதாவது வர்சன் 1.19 என்ன வந்திருக்குன்னா, ஃப்ராக் வந்திருக்கான், நிறைய மாப்ஸ் வந்திருக்கான், அப்புறம் ஒரு நியூ 3 வந்திருக்கான். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒருத்தர் போட்டிருந்தாரு, நிற்கலாம், எஸ் விசாடு ப்ரோ போட்டிருந்தாரு. அவர் சேனல்லையே நீங்கள் பார்த்து சில பேர் பார்த்துருக்கோம், சில பேர் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே ஓகே ரைட்டு ஓகே. இப்போ நம்ம யாரை ஸ்பான் பண்ணி விட போகிறோன்னா, நம்ம ஃப்ராக் தலைவன். ஃப்ராகு இப்போ புது மாப்பு தெரியும், மாப்பு அது ஒரு அனிமல். ஓகே, ஃப்ராகை விட்டாச்சு ஒரு வழியாக. என்னடா ஒரு ரியாக்ஷனையும் காணோம். அப்புறம் இது நம்ம வேறு வேறு இடத்துல விட்டால் வேறு வேறு கலரில் இருக்குமா? ஓகே, நம்ம வேறு இடத்துக்கு போய் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல போய் விட்டால் இந்த ஃப்ராகு எப்படியே கிரே கலரில் இருக்குது இந்த ஃப்ராகு. ஓகே, வா வா, எவ்வளோ ஃப்ராகு இது. நம்ம ஃப்ரீ நம்ம இது நம்ம ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த மேக்மாவை வச்சு இப்போ என்ன செய்யணும்னா, இவனை கொஞ்சம் குட்டியாகணும் நம்ம. இருங்க இருங்க ஒரு நிமிஷம், சச்சோ சச்சோ ரெண்டு பேரை ஸ்பான் பண்ணிட்டேனே, இருங்க ஒரு நிமிஷம். இவனை குட்டி ஆகிட்டோன்னா இவன் இந்த ஃப்ராகை வந்து சாப்பிடுவான். இவங்களை ஃப்ராக் வந்து இவனை சாப்பிட்ட உடனே ஒரு பிளாக் கொடுப்பான். அந்த பிளாக்கை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இது நம்ம வீட்டு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம், அந்த பிளாக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, மூணு பிளாக்கு, அதாவது மூணு வெரைட்டியான ஃப்ராக்ஸ் இருக்குது. அதுங்க கொடுக்குற பிளாக் தான் இப்படி இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இது கொஞ்சம் தள்ளி போப்பா. ஓகே, இதெல்லாம் மூணு வெரைட்டியான ஃப்ராக்ஸ் கொடுத்தது. ஓகே, இந்த நீங்கள் இதை வந்து வீட்டு டெக்கரேஷனுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ராகுக்கு எதுடா ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைம் பால்ஸை போய் நீங்கள் இதை டேம் பண்ண முடியாது, ஃபீடு தான் பண்ண முடியும். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம், வராங்க ஃபீடு. இப்போ இன்னொன்று, இப்போ இதுங்க குட்டி போடாதுங்க, முட்டை தான் போடும், அதுவும் தண்ணியில் போடும் சொன்னாங்க, பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே ஒரு முட்டை மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பண்ணி பார்த்தேன், வருதானே வந்துச்சு. ஓகே, இப்போ போதுங்களா, பார்ப்போம். ஓகே ஓகே ரைட்டு. என்னங்க இது வரிசையாக வராங்க, ஏங்க என்னென்னா எறும்பு கூட்ட மாதிரி வரீங்க, ஆனால் பாவீங்களா, பல வருஷம் சாப்பிடாத மாதிரி வராங்க பாரு. இருங்க ஒரு நிமிஷம், இப்போ பாருங்களேன், ஆ போட்டுச்சா, அவ்வளோதான். இதோட இது என்னது, ஐயோ ஃப்ராகோட குட்டி, அதாவது லாவாவா அது பேர், அதெல்லாம் இது இதில் ஆனால் நம்ம 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 வந்து ஃப்ராகு கொண்டோன்னா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நம்ம இந்த மேக்மா இதாக கொடுத்துட்டோன்னா அவங்க இந்த பிளாக் கொடுப்பாங்க, அது ஒரு இதான். நம்ம வீட்டு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இருங்க ஒரு நிமிஷம், உங்கள் இருங்க. அடுத்து என்ன அப்டேட்னா, நீங்கள் இப்போ போட்டில் செஸ்ட்டை கொண்டு போகலாம். அதான் இப்போ நியூ அப்டேட்டு, போட்டில் செஸ்ட்டை கொண்டு போகலாம். போட்டில் ஜெஸ்ட்டை கொண்டு போகலாம். ஆமாம், இப்போ உங்கள் இன்வெர்ட்ரி ரொம்ப ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களால் பாதி செஸ்ட்டை விட்டு போக முடியாது. ஒன்று இது வேணும், சல்கர் பாஸ் வேணும்னா நீங்கள் என்சிட்டி வரைக்கும் போகணும். ஆனால் இது போட்டு இருக்குல்ல, இப்போ போட்டில் நீங்கள் அந்த செஸ்ட்டில் வச்சுட்டு போகலாம். ஆனால் நீங்கள் போட்டை மட்டும் நீங்கள் எடுக்கும் போது எடுத்தீங்கன்னா போட்டு தனியாக செஸ்ட்டு தனியாக வரும், அப்படி ஒரு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் நல்லது தாங்க, உங்கள் இன்வென்ட்ரி ஃபுல்லானாலும் பிரச்சனையே இல்லை, இந்த செஸ்ட்டில் வச்சுட்டு வந்துடலாம் நீங்கள் போட்டு வழியாகவே. ஓகே, எப்படி இதை ஓப்பன் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரு சிட் பட்டனை அம்பிக்கிட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இருங்க, சிட் பண்ணோம்னா ஓப்பன் காமிக்கும், ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த கியூப்ஸ் வைக்கிறேன், எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம் போட்டிலேயே. ஓகே ஓகே ரைட்டு. அப்புறம் கலர் கலர் போட்டெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே ரைட்டு, இப்போ பாருங்கள் ஃப்ராக்கெல்லாம் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஃப்ராக் அப்டேட். அப்புறம் நிறைய அப்டேட் இருக்குது. அப்புறம் இந்த ட்ரீ வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம், அதாவது இந்த சதுப்பு நிலம் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே முளைச்சிருக்கிற ட்ரீ தான் இது. அந்த ட்ரீயை தான் இங்கே அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க, பார்ப்போம். ஓகே, ஓவராலத்தில் போயிட்டவங்க, இருங்க இருங்க உங்களுக்கு பக்கத்துலேயே காமிக்கிறேன். ஓகே, இங்கே வச்சுருவோம். ஓகே, இங்கே வச்சு நம்ம நட்டு வைக்க போகிறோம் அந்த ட்ரீயை. இந்த ட்ரீயை வந்து எந்த ட்ரீக்கும் வேறு காமிச்சிருக்க மாட்டாங்க, இதுக்கு வேறு காமிச்சிருப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம், போன்வீல வச்சு. ஓகே ஓகே, என்னங்க வர மாட்டுது,
அடாடா என்னாச்சுங்க வர மாட்டேது, ஓ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் இல்லாமட்டனால வரல, இருங்க ஒரு வேறு இடத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்பேஸு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வச்சாதான் அந்த வளரும் அந்த த்ரீ. ஓகே ஓகே, இந்த த்ரீ இந்த இடம் நல்லா பெருசாக தான் இருக்குது, இந்த இடத்துல வச்சா நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இது வந்து இது ஒரு சூப்பரான உட்டும் தரையும் ஒரு டோர் தரும், டோர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில். அதாவது இந்த இப்போ நம்ம ட்ரீயை வெட்டி உட் எடுத்து நம்ம டோர் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த த்ரீயில் டோர் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த டோர். ஓகே ஓகே ரைட்டு, ம் பாருங்கள் மரத்தை அந்த இது மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதான் வேறு, அதாவது ரூட்டு ரூட் வந்து போயிருக்கு. ஓகே சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் தண்ணியிலே வைக்கலாம், ஆனால் நார்மல் ட்ரீலாம் தண்ணியில் வைக்க முடியாது, நீங்கள் கரையிலே வைக்கலாம் தண்ணியிலே வைக்கலாம். ஓகே ஓகே ரைட்டு, ம் ஓகேங்க. அப்புறம் இதான் அந்த உட்டு சி அந்த மரத்தோட உட்டில் செஞ்சது, இது இந்த கலர் இல்லை, இது பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்குது, காப்பி அந்த கலர் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, அப்புறம் இது 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 டோரு ஜன்னலுக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அது இது கூட பரவாயில்லையமாக இருக்குது, அந்த டோர் தாங்க மாஸ்பட்டாங்க, டோர் வந்து மாஸ்பட்டாங்க, வாருங்க சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மாடல் ஹவுஸுக்கு இதை டோர் வச்சோன்னா சூப்பராக இருக்கும், சூப்பராக வச்சுருக்காங்க வேறு லெவலு. ஓகே ஓகே ரைட்டு, ம் இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு எனக்கு ஃபேவரட் மாப்பு இதில் வந்துருக்கு, என்ன மாப்புனா அலை, என்னோடய அலைன்னு போட்டிருக்க அப்படி கேட்டிங்கன்னா, எஸ் அலை தான் இது பேர். இது என்ன பண்ணுன்னா இப்போ பாருங்களேன், இப்போ நான் இதுக்கிட்ட ஒரு பிளாக் கொடுப்பேன், இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அலை நில்லு, இப்போ ஒரு பிளாக் கொடுத்துருவேனா, இப்போ நான் சர்றன்னு போய் எங்கேயாச்சும் ஒரு பிளாக்கு போட்டுருவேன், எந்த பிளாக்கு இப்போ அதுக்கிட்ட கொடுக்குற பிளாக்கு ஏதாச்சும் போட்டேன்னா, நான் எவ்வளோ தூரம் போனாலும் நான் போட்ட பிளாக்கு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கும் நம்மளே. இப்போ பாருங்களேன் ஒரு நிமிஷம், அந்த அலை தான் சூப்பரான மாப்பு, இந்த இதெல்லாம் நம்ம இந்த வருஷனை இது பண்ண வரத்தே அந்த மாப்பெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சி வச்சுக்கணுங்க, இல்லைனா ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம தூரத்தில் இது ஏதாச்சும் ஒரு பொருளை விட்டு போகிறோன்னா, இப்போ இன்வெர்ட்ரியே ஃபுல்லாயிருச்சு, நம்ம இது கீழே போட்டு போகிறோம்னா இதுக்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது நம்ம எல்லா தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். ஓகே அந்த அலை ஒரு ஃபேவரட்டான ஒரு மாப்பு தான். ஓகே ஓகே இப்போ பாருங்களேன் திரும்ப எடுத்துகிட்டு வருது, ஓகே நிறைய அலை எடுத்து போப்போம். ஓகே இதெல்லாம் நம்ம இதை வந்து எங்கேயே ஸ்பான் பண்ணி விட்டுருப்பாங்கன்னா, இதான் அதாவது என்னது பில்லேஜர் போ இது அதாவது ஹெட்குவார்ட்டர்ஸ் தான், அதில் கூட அயன் குளத்தை அடைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தா, அதில் அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாரை ஸ்பான் பண்ண போகிறோன்னா, வார்டன், வார்டனை ஸ்பான் பண்ண போகிறோம். வார்டன்னா யாரா இது, காலேஜ் வார்டன் கேட்டிங்கன்னா அதான் தப்பு, இவன் இருள் உலகத்தின் வார்டன். ஓகே இந்த இவனை ரொம்ப பெரிய பவர்ஃபுல் இவன், இருங்க ஒரு நிமிஷம், இவனை நம்ம டிஎன்டி வச்சே முடிக்க முடியுதான்னு பார்க்க போகிறோம், இந்த இடம் ஃபுல்லாக டிஎன்டி வச்சுருவோம் இவனை முடிக்க முடியும், ஆனால் இவனுக்கு அன்லிமிட்டட் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க, பார்த்துருவோம் இது சாகுறான சாகலையான்னு பார்த்துருவோம். இவனை வார்டன் முதல் முறையாக நான் பார்க்குறேன், இவனையும் இந்த 1.19 வருஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்க, இவனெலாம் எப்படிங்க அப்போ சாவடிக்கிறதான் தெரியலங்க, ஆனால் இவனுக்கு ஏதோ யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெதர் அழிச்சா ஏதோ ஒரு ஸ்டார் தருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி என்டர்ட்ராகன் அடித்தா இதுக்கு தருவாங்க, அந்த மாதிரி இவனை அழிச்சா ஏதாச்சும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டிஎன்டி இவ்வளோ வச்சுருக்கேன், இதுலேயே சாகலைனா இவன் நான் உண்மையிலேயே அன்லிமிட்டட் ஹெல்த் தாங்க, பார்ப்போங்க எக்கச்சக்க டிஎன்டி, ஓ பாருங்கள் வெடிச்சிருச்சுங்க அவ்வளோதான் அவ்வளோதான், இங்கே பாருங்க அவனுக்கு ஹெல்த் குறையுது ஆனாலும் சாகலை, ஆஹா இடமே தரமட்டமாகிடுச்சு, இவன் வேறு ஒரு பவரை யூஸ் பண்ணுறான் டார்க்கு, இடமே தெரிய மாட்டுது, இவன் மட்டும் அந்த பவர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கிளியராக தெரிஞ்சிருக்கோம். ஓகே எங்கேயோ போகிறான், எங்கள் அக்வா இதுக்கு போகிறான், ஓசனுக்குள்ளே போகிறான், டேய் நில்றா இங்கடா போகிற தள்ளிப்போறாரே இவன், இதான் இவன் இவெல்லாம் பெரிய பவர்ஃபுல்னு நினைக்கிறேன், அயன் குழம்புலாம் இவன் தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன், அயன் குழம்புலாம் ஒரு அடியில் செத்துருவான் அயன் குழம்பத்தை. ஓகே பார்த்தீங்களா இப்போ பேரை மாஸ்டாக வச்சுருக்காங்க வார்டன்னு, இவன் எங்கேயே ஸ்பான் ஆகணும்னா ஒரு நம்ம எப்பயாச்சும் ஃப்ளூட்டில் ஏதாச்சும் நம்ம தோண்டிக்கிட்டு போனோன்னா அவன் இவனோட இது கிடைக்குமா. அப்புறம் இது ஒரு நியூ அப்டேட்டு, இதுவும் ஒரு நியூ இதுதான், டேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வாட்டர் பாட்டிலில் வச்சு அதாவது போஷன் செய்வோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் தண்ணி அது மேலே ஊற்றுனீங்கன்னா ஒரு பிளாக் வித்தியாசமான பிளாக் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஒரு புது ஸ்டோனை உருவாக்க முடியும். இருங்க ஒரு நிமிஷம், இருங்க இருங்க இருங்க, இப்போ அதை வச்சு இப்போ நீங்கள் வீட்டு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டு
அதாவது அந்த ஆடுக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா, வைக்க போகிற மாதிரி அதை நீங்கள் அந்த இதோட நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் கிடைக்கும். இருங்க, இந்த 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 பிளாக் தான், இதை நீங்கள் இது பண்ணால் ஃபோராக கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளாக் கிடைக்கும். இருங்க, என்னாச்சு, ஏன்னா வர மாட்டேது, என்னாச்சு வரைய மாட்டேதுங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இதான் வித்தியாசமான பிளாக்கு. இந்த பிளாக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே செங்கல் மாதிரி இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே இருங்க, இது இந்த இப்போ நான் வைக்க போகிறது, நீங்கள் வாட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது இப்போ இது வாட்டரோட கன்வெர்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதை ஃபோர் பிளாக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் வந்துடும். இதான் அந்த இது பார்த்தீங்களா, அப்டேட் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஓகே, அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வீடியோ முடிச்சுக்கொள்ள நேரம் வந்தாச்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் மறுமுறை நான் உங்களுக்கு அபிலம்பம், நீங்கள் யார் மை சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பை. அப்புறம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் லோவாக தான் ஏறுது, கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றுற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை. ஓகே, ஷேர் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, பை காய்ஸ், குட் பை, கயா, பை காய்ஸ், பாய்.